ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரவதீஸ் தமிழ் கிச்சன். ரவதீஸ் தமிழ் கிச்சனில் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ரவா ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ரவை, அதே கப்பில் ஹாஃப் கப் அளவு வந்து தயிர், ஒரு ஸ்பூன் சோடா போட்டு எடுத்திருக்கேன், உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கோங்க, அது கூட தயிர், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ரவை 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க சோடாப்பை சேர்த்துடலாம், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஊற்றாப்ப ஊற்றிக்கலாம், தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் சேர்த்துக்கலாம். மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா அமுத்தி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். ஒன் சைடு வெந்திருக்கும், இப்போ மெதுவாக இதை திருப்பி போட்டுடலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. மெதுவாக எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான ரவா ஊத்தாப்பம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரவதீஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.